அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த பதிவில் கவனமாக கடக்க வேண்டியவர்கள் யார்? இந்த சனி பெயர்ச்சி 2023 ஜனவரி 17 தேதி ஏற்படுகிறது. சனி பெயர்ச்சியால் கவனமாக கடக்க வேண்டியவர்கள் யார் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த சனி பகவான் இப்போ மகர ராசியில் இருக்காரு. இந்த மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். எப்போ பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னாக்க, வரப்போகிற 2023 ஜனவரி மாதம் 17 திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மகரத்தை விட்டு கும்பத்துக்கு போகிறாரு. இது வந்து பல்வேறு ராசிகளுக்கு நன்மைகளையும் கொடுக்கும், சில ராசிகளுக்கு சில பாதகத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் இந்த பெயர்ச்சி இருக்கும். இப்போ இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 2.5 வருஷம் ஒரு ராசியிலே இருக்கக்கூடியவர். இந்த சனி பகவானுடைய காரகத்துவங்கள் எடுத்துக்கிட்டாக்க பார்த்தீங்கன்னாக்க பேசிக்கலாக ஒரு பாப காரகத்துவங்கள் தான் அதிகம். சுப காரகத்துவம்னு பார்க்கும்போது குறைவானது தான், ஆனால் பாப காரகத்துவம் அதிகம். அதே அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்க சனி பகவான் கொடுக்கக்கூடியவரும் ஆவார். ஒரு சனி பகவான் நீதிமான். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப அதாவது நல்லதும் கெட்டதுமாக செய்யக்கூடியவர் தான் இந்த சனி பகவான். இந்த சனி பகவான் வந்து காலபுருஷ தத்துவத்தின் 11வது வீடாக வரக்கூடிய கும்பத்துக்கு போய் ஆட்சி பெறுகிறார். இதனால் பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் எது அப்படின்ற விஷயத்தை தான் இந்த பதிவில் பார்க்குறோம். இந்த ஜோதிடம் என்பது பார்த்தீங்கன்னாக்க உங்கள் பாதையில் இருக்கக்கூடிய கல், முள், மரம், செடி அழகான பாதையாக இருக்கா அல்லது வந்து கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கா என்பதை எல்லாம் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியது தான் ஜோதிடம் என்பது. நம்மளுடைய மகா முனிகள் எழுதி வைத்த ஜோதிடம் என்பது மகா அற்புதமான கலை. இந்த கலையின் மூலம் நம்ம நல்லது மட்டுமே தெரிஞ்சுக்கிறதுக்காக கிடையாது, நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் தெரிந்து கொள்வது தான் இந்த ஜோதிடம் என்பது. ஸோ இப்போ இந்த கவனமாக கடந்து போகக்கூடியவர்கள் 2 ராசி ரொம்ப முக்கியமானது. பொதுவாகவே 7.5 சனி காலகட்டம் வந்து ரொம்ப கடுமையானது. நடு பகுதியாக வரக்கூடிய ஜென்மசனி என்பது கொஞ்சம் கடுமையானதை ஏற்படுத்தக்கூடியது. அந்த ஜென்மசனி என்பது யாருக்கு அப்படின்னாக்க கும்பராசிக்கு ஜென்மசனி வருது. கும்பராசிக்கு வந்து ஜென்மசனி காலகட்டம் 2023 ஜனவரி 17 ஜென்மசனியாக இருக்கும். இந்த ஜென்மசனி எதை பாதிக்கும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாக நீங்கள் கவனமாக இருந்துக்கலாம். ஜென்மசனியானது குடும்ப வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அம்சம் அதிகம். மன அழுத்தம் உருவாகக்கூடிய சம்பவங்கள் அதிகமாக ஏற்படும். சனி பகவான் உங்கள் ராசியிலே இருக்கும்போது மனதில் ஒரு குழப்பமும் ஒரு மாற்று சிந்தனைகளும் ஒரு தவறான முடிவெடுத்தலும் ஏற்படும். அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த ஒரு முடிவு, பெரிய முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலையும் ஒரு 4 பேர்கிட்ட கலந்து பேசி நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இந்த காலகட்டம் சரியாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7வது பாவகத்தை பார்ப்பார் இல்லையா, அதுதான் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அம்சங்கள் அப்படின்னு சொன்னேன். இந்த குடும்ப வாழ்க்கையில் ஏற்கனவே கும்பராசி நண்பர்களுக்கு சில பேருக்கெல்லாம் வந்து கருத்து வேறுபாடுகள் வாழ்க்கை துணைவருடன், சில பேருக்கெல்லாம் பிரிவுகள், சில பேருக்கெல்லாம் வந்து சில பிரச்சனைகளோடையே குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஸோ இந்த பிரச்சனை வந்து வரப்போகிற 2023 பிறகு உங்களுடைய தசாபுக்தியின் அடிப்படையில் கூடுதலாகவும் ஆகலாம், குறைவாகவும் ஆகலாம். ஆனாலும் குடும்ப வாழ்க்கையில் சில கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்புண்டு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, கணவன் மனைவிக்குள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்கு மேக்சிமம் நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போகணும். இந்த கும்பராசி நண்பர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க மேக்சிமம் அவருடைய வாழ்க்கை துணைவரால் சில அதாவது சுட்டி காட்டுவாங்க. எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணாலையும் அவர்கள் வந்து இதை பண்ணிட்டு அதை பண்ணிட்டேன்னு சொல்லும் போது என்ன ஏற்படும், ஒரு மனஸ்தாபங்கள், ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். அப்போது நீங்கள் என்ன செய்யணும்னாக்க வாழ்க்கை துணிவருடன் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும். ஓப்பனாக நீங்கள் பேசிட்டீங்கன்னு வச்சிங்களேன், மனம் விட்டு உண்மையை நீங்கள் பேசிட்டீங்கன்னாக்க மேக்சிமம் அவரால் வந்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. நண்பர்கள் அவர்களோட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு. நண்பர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. 3வது மனிதரை நீங்கள் குடும்பத்துக்குள்ளார விட்டீங்கன்னா அந்த 3வது நபரால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும். இந்த 3rd பர்சனால் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளுக்குள் கூட சில பாதிப்புகளும் பிரச்சனைகளும் ஏற்படுத்தும். அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். கூட்டு தொழில் செய்கிறீங்க, கூட்டாளிகளோட நட்போடு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த நட்பில் சில விரிசல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். அதனால் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து தொழிலில் ரொம்ப ரொம்ப காசியஸாக கவனமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபைனான்சியலி லாஸ் ஆகாமல் நீங்கள் இருப்பீங்க. முக்கியமான ஒரு விஷயம் இதுதான், கூட்டாளிகளோடு கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் கூட்டு தொழில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அதுதான் முக்கியமான விஷயம். அதே போல் நண்பர்களோட பாராமுகத்தை நீங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். உண்மையான நண்பனை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளலாம். தாம்பத்திய வாழ்க்கையில் கொஞ்சம் சில முரண்பாடுகளோ அல்லது இடைவெளிகளோ ஏற்படும் வாய்ப்பும் உண்டு. சரி, அப்பயும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம், பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, மன அழுத்தம் அதிகமாக ஏற்படுது
அப்படின்னாக்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2023 மார்ச் மாதத்துலேருந்து 2024 ஏப்ரல் மாதம் வரையிலும் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். இதுதான் இந்த நேரத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் சனி பகவான் போகிறதுனால அதாவது உடல்நலத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த சந்திரன் மேலே சனி இருக்கிறதுனால உடல்நல விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்துங்க. வயதானவர்களாக இருக்கீங்கன்னா எந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலே உடனே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தான் நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். சில பேருக்கு வந்து மாற்று மருத்துவத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பொதுவாகவே இந்த ஜென்மசனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலை மாறுதல் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக இது வந்து ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஜாப் கிடைக்காம இன்னொரு ஜாபை வந்து விடாதீங்க. அதாவது ஒரு ஜாப் கிடைக்காம இருக்கக்கூடிய ஜாபை விட்டுட்டிங்கனாக்க கொஞ்ச நாள் வந்து சும்மா இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். அது இன்னும் கொஞ்சம் பெரிய பிரச்சனையை உருவாக்கிடும். வேலை மாறுதல் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே போல் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு வந்து 2024 ஏப்ரல்லேருந்து 2025 ஜூன் மாதம் வரலும் புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் போகிறாரு. இந்த காலகட்டத்தில் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்லாம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். அதுதான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம். இந்த நேரத்தில் வந்து திருமணம் போன்ற விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறது அல்லது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு முக்கிய முடிவுகள் எடுத்து அதை செயல்படுத்தாமல் இருக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க சரி ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரிலாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசா புக்தி இங்கே வந்து ப்ளஸ் பாயிண்ட் ஆகுது. உங்களுக்கு நடக்கக்கூடிய பிராப்தங்கள், அதாவது உங்கள் ஜாதகத்தில் என்ன பிராப்தங்கள் இருக்கோ அந்த பிராப்தங்களுக்கு ஏற்றவாறு, நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு இப்போ நடக்கக்கூடிய தசா புக்தி நமக்கு நன்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஜென்மசனியானது உங்களை எளிமையாக கடந்துவிடும். அதாவது பெரிய பிரச்சனைலாம் பண்ணாமல் கடந்து போயிடும். உங்களுக்கு சப்போஸ் இந்த நேரத்தில் தசா புக்தி சரியில்லை, ஆறுக்குடியினுடைய தசா புக்தி நடக்குது, அல்லது எட்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தோட தசா புக்தி நடக்குது, 12 பாவகத்தில் இருக்கக்கூடிய தசா புக்தி நடக்குது, சனி தசையே நடக்குதுன்னா கூட சில கஷ்டங்களை நீங்கள் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அவர்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் முக்கியமாக. சரி இதுக்கு என்னதான் பரிகாரம் அப்படின்னாக்க, நீங்கள் வந்து ஜென்ரலாக இறை வழிபாடு தான் பரிகாரமே. சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிறது, ஓன் பிஸ்னஸ் புதுசாக இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாக்க அதை அவாய்ட் பண்ணிடணும். ஏற்கனவே நீங்கள் நடத்திட்டு இருக்கிற தொழிலை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்தலாம். இந்த நேரத்தில் வந்து புதிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அகலக்கால் வைக்கிறத தவிர்த்தணும். இந்த காலகட்டத்தில் குடும்ப பிரச்சனைகளில் கணவன் மனைவி ஏதோ சண்டை சச்சரவோடு பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து புதிய முடிவு எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது தான் இந்த காலகட்டத்தை நீங்கள் வந்து தவிர்க்கிறது நல்லது. அதாவது இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் இந்த கோர்ட்டு டைவர்ஸ் போன்ற விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் போகாமல் அமைதியாக இருந்தீங்கனாக்க ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜென்மசனி முடியும் போதோ அல்லது எலரிச்சனி முடியும் போது ஏதோ ஒரு வகையில் சேர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட ஏற்படும். பிரிந்த தம்பதியர்கள் சேருவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுடும் இந்த எலரிச்சனி முடிஞ்ச பின்னாடி. இந்த நேரத்தில் நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக போய் அவசரமாக ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அந்த உறவுகள் நிச்சயமாக அது கெட்டு போயிடும், பிரிவினைகளை ஏற்படுத்திடும். அதே போல் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் அதுவும் குறிப்பாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் சனி பகவான் போகக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் போன்ற விஷயங்களை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. இந்த நேரத்தில் நீங்கள் திருமணம் செய்யலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கனாலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த நேரத்தில் ஒரு சரியான வரன் அமையாமல் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களை காலத்துக்கும் பிரச்சனையை உருவாக்கக்கூடிய வரன் அமைஞ்சிருச்சுன்னு வச்சிங்க, நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே போல் கடன் வாங்குகிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரிய முதலீடு செஞ்சு பெரிய அளவுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, ஒரு சக்திக்கு மீறி நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னாக்க அந்த கடனுடைய அழுத்தம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு சுமையாக போயிடும். அதனால் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இதுதான். வந்து முக்கியமாக இந்த கவனமாக கடக்கக்கூடிய வேண்டிய ராசிகளில் முதல் ராசி எதுனாக அது வந்து பார்த்தீங்கன்னாக்க கும்பராசி தான். இந்த கும்பராசி நண்பர்கள் வந்து காலபைரவருக்கு விளக்கு போட்டுட்டு வரலாம். அதாவது இந்த சனிக்கிழமைகளில் ஒரு சுத்தமான எள் எண்ணெயால் காலபைரவருக்கு விளக்கு போட்டுட்டு வாங்க. 9 விளக்கு காலையில் 6 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே விளக்கு போட்டுட்டு வர்றது வந்து ஒரு கடுமையான பாதிப்பை குறைக்கும். அப்படி இல்லைனாக நீங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னாக்க கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு பிரச்சனைக்கிறவங்க சுந்தரகாண்டம் படிச்சுட்டு வாங்க பாருங்கள், அது கூட நன்மையை ஏற்படுத்தும். அடுத்தது சொல்லப்போனாக கடகராசி. இந்த கடகம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க அஷ்டமத்து ஸ்தானத்தில் வந்து சனி வராரு. அஷ்டமத்து ஸ்தானத்தில் சனி வரும்போது கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அதிகம். குறிப்பாக எந்த மாதிரியான கஷ்டத்தை ஏற்படுத்துவார்னா வேலை விஷயத்தில் அதிகமான கஷ்டத்தை ஏற்படுத்துவார். ஒரு இடமாற்றம், தேவையற்ற இடமாற்றம், பண வரவில் வந்து தடைகள், தேக்கங்கள், தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்க இந்த நேரத்தில் கடன் விட்டிங்கன்னா கடன் வாங்க முடியாத மாதிரி போயிடும். அதே போல் நீங்கள் கடன் வாங்கினாலையும் அதுக்கான சுச்சுவேஷன் நிறைய வரும். நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் வரும், கடன் வாங்கினீங்கனாலும் அதை கட்ட முடியாத மாதிரி கொஞ்சம் கடனால் அழுத்தங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இடமாற்றங்கள் அடிக்கடி ஏற்படும். முக்கியமாக அந்த அஷ்டமத்து சனி காலத்தில் வேலை விஷயமாக
ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக இடமாற்றங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம். அப்பப்போ இடமாற்றங்கள் ஏற்படுறது, ஒரு இடமாற்ற சிந்தனையோடையே இருக்கிறது, ஒரு மன உளைச்சலோடையே வேலை பார்க்கறது போன்ற விஷயங்கள்லாம் வேலை விஷயத்தில் ஏற்படும். பொருளாதார ரீதியாகவும் கொஞ்சம் கஷ்டங்கள் சில பேருக்கு ஏற்படும். அதை விட முக்கியமானது இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கையிலும் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதாவது வாழ்க்கை துணிவர் விட்டு பிரிந்து போய் வேறு இடத்துல வேலை பார்க்குற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். சண்டையே இல்லைனா கூட சண்டை போட்டுட்டு இருந்தாக சில பிரச்சனைகளை இந்த நேரத்தில் நீங்கள் முடிவெடுக்காமல் இருக்கிறது தான் நன்மைகளை ஏற்படுத்தும். இந்த பிரச்சனைகள் வந்தாலையும் அதை வந்து நீங்கள் பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்து போகும்போது குடும்ப உறவில் பெரிய அளவுக்கு விரிசல்கள் ஏற்படாமல் இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த அஷ்டமத்து சனி கடகராசிக்கு ஏற்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ராசிக்கு பத்தாம் பாவகத்தை சனி பார்க்கறதுனால உங்களுக்கு இடமாற்றங்களும் பிரச்சனைகளும் வேலை விஷயத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் ஃபைனான்ஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரியான நிறுவனங்களில் வேலை பார்க்குறீங்க, பேங்க்கில் இருக்கீங்க, அல்லது வந்து ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ணுறீங்க, கேஷியராக இருக்கீங்க அப்படின்னாக்க ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கனாக்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் தேவையற்ற பழிச்சொல் அவமானத்துக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டுடும். அதனால் கவர்மெண்ட் ஜாப்லேயே இருக்கிறீங்கன்னா கூட இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைனா வந்து தேவையற்ற பழிச்சொலுக்கு ஆளாகி ஒரு டிரான்ஸ்ஃபர் தூரமாக ஒரு டிரான்ஸ்ஃபர் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். அது வந்து உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துரும். அதனால் வந்து இந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த சனியோட பார்வை வந்து ஐந்தாம் பாவகத்துக்கும் விழும். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்க பிள்ளைகளாலையும் ஒரு மன வருத்தத்தை அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பிள்ளைகள் குழந்தைகளாக இருந்தாக அவங்களுக்கு கொஞ்சம் செலவுகள்லாம் விரைய செலவுகள் ஆகும். வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் ரொம்ப காசியஸாக அவங்கள கவனிக்கணும். இல்லைனா அதனால் வந்து உங்களுக்கு சில மன அழுத்தங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். குறிப்பாக சொல்லப்போனால் அவர்கள் செய்யக்கூடிய பிரச்சனைக்கு நீங்கள் வந்து மன உளைச்சலோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். அதனால் பிள்ளைகள் மேலே ஒரு கவனம் செலுத்திக்கணும். முக்கியமான ஒரு விஷயம், சரியான அட்வைஸ் பண்ணி அவங்களை கொண்டு போகணும் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளாக இருக்கும்போது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த சனியோட பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டாம் பாவகத்தில் விழுறதுனால பொருளாதார ரீதியாக சில ஏற்ற இறக்கங்களை உங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் பணம் ஏதோ ஒரு வகையில் வரும். ஆனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கெல்லாம் ஏற்படும். அதனால் வந்து அகலக்கால் வைக்காமல் இந்த காலகட்டத்தை கடக்கணும். முக்கியமாக இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் கடகராசி நண்பர்களுக்கு முக்கியமாக தனியார் கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்க முக்கியமாக வந்து பெரும்பாலும் வேலை மாறாமல் ஒரே இடத்துல வேலை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படாது. அதாவது திடீர்னு நீங்கள் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறும்போது என்ன ஆகும்னா அது இங்கே விட அது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கூடுதலான பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் முடிந்த அளவுக்கு வேலை மாறுதலை தவிருங்க. ஆனால் இடமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும், இடமாற்ற சுச்சுவேஷன் ஏற்படும். அப்படி இடமாற்ற சுச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்படுதுன்னாக்க கண்டிப்பாக விசாரிச்சிங்க, அந்த போகக்கூடிய நிறுவனம் எப்படிப்பட்டது, அது ப்ராப்பராக சேலரி கொடுப்பாங்களா, டார்ச்சர் இருக்கா போன்ற விஷயங்கள்லாம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு அங்கே போகிறது நன்மையை ஏற்படுத்தும். சடனாக நீங்கள் ஒரு மூமெண்ட் பண்ணிங்கனாக்க வேலையில் கொஞ்சம் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் அஷ்டமத்து சனியால் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் குடும்ப வாழ்க்கையில் பிரிஞ்சிருக்கீங்க, ஒரு பழிச்சொல் அவமானத்துக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றவர்களுடைய பேச்சை நம்பி எதுலையுமே இறங்கக்கூடாது. அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்க இந்த பரிகாரம் என்பது பார்த்தீங்கன்னாக்க காலபைரவருக்கு விளக்கு வச்சுட்டு வரலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் சுந்தரகாண்டம் படிச்சுட்டு வரலாம். காலபைரவருக்கு சனிக்கிழமை தோறும் எள் எண்ணெயால் விளக்கு வைக்கிறது நன்மைகளை ஏற்படுத்தும். சனியோட கடுமையான காரகத்துவங்கள், பாப காரகத்துவங்கள் குறைந்து நன்மைகள் ஏற்படுத்தும். ஆனாலும் இதற்கு மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்கள் சுய ஜாதகம் உங்கள் கஷ்டத்தை டிட்டர்மைன் பண்ணும். எப்படின்னாக்க உங்கள் கஷ்டங்கள் வந்து அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து குறைவாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. என்ன காரணம் அப்படின்னாக்க இப்போ நடக்கக்கூடிய உங்களுக்கு தசாபுக்தி நன்மையாக நடக்கும் பட்சத்தில் கோச்சாரம் என்பது உங்களுக்கு குறைவான அளவுக்கு பலனை கொடுக்கக்கூடியது தான். அதனால் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பிராப்தம் இருக்குது, நல்ல தசாபுக்தி இப்போ நடக்குதுன்னாக்க நீங்கள் இந்த அஷ்டமத்து சனியால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படாமையே நீங்கள் கடந்து போகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அதே சமயத்தில் உங்களுக்கு இப்போ சரியில்லாத தசாபுக்தி இப்போ நடக்குது அப்படின்னாக்க கண்டிப்பாக இந்த அஷ்டமத்து சனியும் சேர்ந்துக்குச்சுனாக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக கடக்க வேண்டியவர்கள் ஆவார்கள். கும்பராசி நண்பர்களும் கடகம் ராசி நண்பர்களும் இறை வழிபாட்டில் கவனம் செலுத்தி முறையான சஜஷன் கைடன்ஸ் பெற்று எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தினால் நீங்கள் வரும் காலங்களில் அதிகமாக பாதிக்கப்பட மாட்டீர்கள் என்பது தான் முக்கியமான கருத்து. அதற்காக தான் இந்த பதிவு. என்ன நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்லது புதுசாக இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் வேணுன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம்.
கன்சல்டேஷன் ஃபீஸ் உண்டு. நன்றி, வணக்கம்.